ஆன்மீக சாரல் நண்பர்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏகாதசி மகிமை. தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் மானிடர்களுக்கும் மிகுந்த தொல்லை அளித்து வந்தான் முரண் என்ற அசுரன். அவனை அழித்து தங்களை காக்குமாறு எல்லோரும் ஈசனை துதித்தனர். அவரோ அவர்களை மகாவிஷ்ணுவிடம் சென்று முறையிட கூறினார். அதன்படி அனைவரும் மகாவிஷ்ணுவை சென்று தரிசனம் செய்து முறையிட்டனர். அவர்களை காக்க எண்ணிய மகாவிஷ்ணு அந்த அசுரனோடு போர் புரிய தொடங்கினார். சுமார் 1000 ஆண்டுகள் கடுமையாக நீடித்தது அந்த போர். அதன் பிறகு மிகவும் களைப்படைந்தவராய் மகாவிஷ்ணு பத்ரிகாசிரமத்தில் உள்ள ஒரு குகையில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி தனக்கு சாதகமாக்கிக் கொண்டு முரண் என்ற அசுரன் பகவானை கொல்ல துணிந்த போது அவருடைய திவ்ய சரீரத்தில் இருந்த ஒரு சக்தி பெண் வடிவில் வெளிப்பட்டது. இவளை அசுரன் நெருங்கிய வேளையில் அவளிடமிருந்து வெளிப்பட்ட ஓங்காரமே அசுரனை எரித்து சாம்பலாக்கியது. விழித்தெழுந்து நடந்ததை கண்ட நாராயணன் அந்த சக்திக்கு ஏகாதசி என்று பெயரிட்டாராம். இந்த நாளில் விரதம் இருந்து போற்றுவோருக்கு நான் சகல நன்மைகளையும் தருவேன் என வரமளித்து மீண்டும் தன்னுள் அந்த சக்தியை ஏற்றுக்கொண்டாராம் நாராயணன். எனவே ஏகாதசி என்னும் சக்தி விழிப்புடன் இருந்து நாராயணனின் அருளும் வரமும் பெற்ற ஏகாதசி நாளில் நாமும் கண் விழித்து விரதம் இருந்து கடைபிடித்தால் அவரின் ஆசியை பெற்று நீங்கா புகழுடன் வாழ்வோம் என்பது ஐதீகம். வருடத்தில் பொதுவாக 24 ஏகாதசிகள் வரும். சித்திரை மாதம் வளர்பிறையில் காமதா ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி பாப்ப மோசனிகா ஏகாதசி என்றும் வைகாசி வளர்பிறையில் மோகினி ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி வருதினி ஏகாதசி என்றும் ஆணி மாத வளர்பிறையில் நிர்ஜல ஏகாதசி என்றும் தேய்பிறையில் அபரா ஏகாதசி என்றும் ஆடி மாத வளர்பிறை விஷ்ணு சயன ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி யோகினி ஏகாதசி என்றும் ஆவணி வளர்பிறை புத்திரத ஏகாதசி என்றும் தேய்பிறையில் காமிகா ஏகாதசி என்றும் புரட்டாசி வளர்பிறையில் பரிவர்த்தன ஏகாதசி என்றும் தேய்பிறையில் அஜ ஏகாதசி என்றும் ஐப்பசி வளர்பிறையில் பாபாங்குச ஏகாதசி என்றும் தேய்பிறையில் இந்திரா ஏகாதசி என்றும் கார்த்திகை மாதம் வளர்பிறையில் பிரபோதின ஏகாதசி என்றும் தேய்பிறையில் ஏகாதசமா ஏகாதசி என்றும் மார்கழி வளர்பிறையில் வைகுண்ட ஏகாதசி என்றும் மார்கழி தேய்பிறை ஏகாதசி உற்பத்தி ஏகாதசி என்றும் தை மாத வளர்பிறை ஏகாதசி பீஷ்ம ஏகாதசி என்றும் தேய்பிறை ஏகாதசி சபலா ஏகாதசி என்றும் மாசி மாத வளர்பிறை ஏகாதசி ஜெய ஏகாதசி என்றும் மாசி மாத தேய்பிறை ஏகாதசி ஷத்திலா ஏகாதசி என்றும் பங்குனி வளர்பிறை ஏகாதசி ஆமலகி ஏகாதசி என்றும் பங்குனி தேய்பிறை ஏகாதசி விஜயா ஏகாதசி என்றும் போற்றப்படுகிறது. சில சமயம் 25வது ஏகாதசியும் வரும். அப்படி வந்தால் அது கமல ஏகாதசி என்று பெயர். ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனித்தனி பலன்கள் இருக்கின்றன. விஷ்ணுவை வேண்டி வழிபடும் விரதங்களில் முதன்மையானது விரதம் ஏகாதசி விரதம். இந்த விரதத்தை கடைபிடிப்பது அப்படி கடைபிடித்தால் அஸ்வமேத யாகம் செய்த பலனை கொடுக்கும் என்கின்றது புராணங்கள். காயத்ரிக்கு ஈடான மந்திரம் இல்லை, தாய்க்கு சமமான தெய்வம் இல்லை, கங்கைக்கு ஈடான தீர்த்தமும் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதமும் இல்லை என்று இந்த விரதத்தின் மகிமையை பற்றி அக்னி புராணம் கூறுகின்றது. இந்த விரதத்தின் சிறப்பு பற்றி சிவபெருமானே பார்வதி தேவியிடம் எடுத்து கூறியுள்ளார்.
என்று புராணங்கள் கூறுகின்றன. 10/6/2022 வைகாசி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சுக்லபக்ஷ சர்வே ஏகாதசி. இந்த ஏகாதசியை நிர்ஜல ஏகாதசி என்பர். பொதுவாக ஆணி மாதத்தில் தான் வரும் இந்த ஏகாதசி. நிர்ஜல ஏகாதசி இந்த முறை நாளையே வருகிறது. குபேரன் பிரம்மாவால் படைக்கப்பட்டு நிதிக்கு அதிபதியாக ஆக்கப்பட்ட தினம்தான் நிர்ஜல ஏகாதசி. இந்த நாளில் விரதம் அனுஷ்டித்தால் அனைவருக்கும் நிறைந்த செல்வம் ஏற்படும், வாழ்க்கையில் வளமும் ஏற்படும். இதை பாண்டவ ஏகாதசி என்றும் பீம ஏகாதசி என்றும் அழைப்பர். கோர பசியுடன் பீமன் ஜலம் கூட அருந்தாமல் இந்த நிர்ஜல ஏகாதசியை அனுஷ்டித்து மகாவிஷ்ணுவின் பரிபூர்ண அனுக்கிரகத்தை அடைந்தார் என்பதும் புராணங்கள் தெரிவிக்கின்றன. பொதுவாக அனைவரும் முடிந்தவரை எல்லா ஏகாதசி விரதங்களையும் அனுஷ்டித்து கொண்டு தான் இருக்கின்றனர். நாளை விசேஷமான நிர்ஜல ஏகாதசியில், இப்படிப்பட்ட விசேஷமான நிர்ஜல ஏகாதசி நாளில் விரதம் இருந்து நாராயணன் நாமங்களை பாடியும் விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணத்தை செய்தும் பூஜைகள் செய்தும் தான தர்மங்கள் செய்தும் பூஜித்து விரதம் அனுஷ்டித்து வந்தால் எல்லா கஷ்டங்களும் விலகி சந்தோஷம், அமைதி, செல்வம் என வாழ்க்கையை வளமானதாக அமையும் என்பதில் சிறிதளவும் சந்தேகமில்லை. பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலச் செங்கன் அச்சுதா அமரரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திர லோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருளானே என பாடி நாராயணன் நாமங்கள் சொல்லி வாழ்வில் எல்லா நலன்களையும் பெறுவோமாக. லோகா சமஸ்தா சுகிதோ பவந்து.